இன்னைக்கு நம்ம ஆக்ரிலிக் கலர்ஸ்னா என்ன, ஃபேப்ரிக் கலர்ஸ்னா என்ன, அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து ஆக்ரிலிக் கலர்ஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்ரிலிக் கலர்ஸ் பாருங்க, இதை மாதிரி இப்படி பாட்டிலுக்கு மேலே எழுதியிருக்கோம், ஆக்ரிலிக் கலர்ஸ். இதுக்கு மூடி பாருங்க, ஒயிட் கலர்ல இருக்கும் பாட்டில பாருங்க, ஆக்ரிலிக் கலர்ஸ்னு எழுதியிருக்கோம், கேப் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு டக்குன்னு இப்படி பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறது, இது ஆக்ரிலிக் கலர்ஸ், இது ஃபேப்ரிக் கலர்ஸ், அந்த மாதிரி. ஆக்ரிலிக் கலர்ஸ்னு எழுதியிருக்கோம், பாட்டில் மூடி வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஆக்ரிலிக் கலர்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் கம்பேரிங் டு ஃபேப்ரிக் கலர்ஸ். ஃபேப்ரிக் கலர்ஸோட இது கொஞ்சம் டென்சிட்டி கூடினதாக இருக்கும், கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஃபேப்ரிக் கலர்ஸோட ஆக்ரிலிக் கலர்ஸ் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லா சர்ஃபஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம், கார்ட்போர்டில் யூஸ் பண்ணலாம், பேப்பரில் யூஸ் பண்ணலாம், சார்ட்டில் யூஸ் பண்ணலாம், அப்புறமா இது வுட்டில் யூஸ் பண்ணலாம், கிளாஸில் யூஸ் பண்ணலாம், கிளேயில் யூஸ் பண்ணலாம், எம்டிஎஃப் போர்டில் யூஸ் பண்ணலாம், நம்ம கேன்வஸ் ஷீட்டில் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ண முடியாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த பிளாஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம இந்த ஆக்ரிலிக் கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்ரிலிக் கலர்ஸ். அதே இது பாருங்க ஃபேப்ரிக் கலர்ஸ், ஃபேப்ரிக் கலர்ஸ் பாருங்க, இங்கே வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு மூடி பாருங்க ப்ளூ கலரில் இருக்கும், ப்ளூ கலர் மூடி ஃபேப்ரிக் கலர்ஸ்னு இதில் எழுதியிருக்கோம். பாட்டில் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுபோல் இது வந்து இப்படி சாதாரண பாட்டில்ஸ்லேயும் வரும், இப்போ மோஸ்ட்லி இந்த பாட்டில்ஸில் தான் வருது, ஆனாலும் சில கடையில் நமக்கு இந்த பாட்டில்லையும் கிடைக்கி. ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஃபேப்ரிக் கலர்ஸ் தான், ரெண்டுக்கும் கேப் பாருங்க ப்ளூ கலர். அதுபோல் இதில் பாருங்கள் சாஃப்ட் ஃபேப்ரிக் கலர்ஸ் அந்த மாதிரி நமக்கு எழுதியிருக்கோம். ஸோ ஃபேப்ரிக் கலர்ஸ் இது வந்து கம்பேரிங் டு ஆக்ரிலிக் கலர்ஸ் இது வந்து கொஞ்சம் டென்சிட்டி குறவானது, இது வந்து கொஞ்சம் டென்சிட்டி கூடனது, இது கொஞ்சம் டென்சிட்டி குறவு, கொஞ்சம் தின்னாக இருக்கும், இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும்ல, இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும், இந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஃபேப்ரிக்குன்ட்டு சேத பெயிண்ட் தான் இது. ஸோ வருஷங்களுக்கு முன் நமக்கு இந்த ஆக்ரிலிக் கலர்ஸ் மட்டும் தான் உண்டு, ஃபேப்ரிக்குன்னு தனியாக கலர்ஸ் கிடையாது. இந்த ஆக்ரிலிக் கலர்ஸ் தான் நம்ம எல்லா இடம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆக்ரிலிக் கலர்ஸ் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏன் இப்போது தனியாக இது வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆக்ரிலிக் கலர்ஸ் நம்ம ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ண பிறகு எல்லாம் நம்ம காய வச்சு நல்லா அயன் பண்ண பிறகு அந்த இடத்த லேசாக தொட்டு பார்த்தா நமக்கு லேசாக அப்படி ஒரு மாதிரி தெரியும், ஏதோ வேலை பண்ணியிருக்கு, ரொம்ப அப்படி ஹார்டாக திக்காக அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம அப்படி இப்படி தொட்டு பார்ப்போம்ல, அப்படி தொட்டு பார்த்தோன்னா அந்த துணியில் லைட்டாக அப்படி நமக்கு தெரியும், ஆ நம்ம இந்த இடத்துல வேலை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நமக்கு லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு இது அந்த 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 இது ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அது வந்து இல்லாமல் இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்கு தான் நமக்கு இப்போ புதுசாக ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு பெயிண்ட் கண்டுபிடிச்சி நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இங்கே எழுதியிருக்கு பாருங்கள் சாஃப்ட் ஃபேப்ரிக் கலர்ஸ்னு எழுதியிருக்கோம். இந்த பெயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த ரெண்டு தான் இதுக்கு டிஃப்ரென்ஸ். மற்றபடி இது வந்து நம்ம யூஸ் பண்ணி இது வந்து நல்லா துணியில் ஒட்டோம் இடம் எல்லாமே பண்ணோம், துணி விட்டு போகாது அந்த மாதிரி, ரெண்டுக்கும் எல்லாம் ஒரே குவாலிட்டிஸ் தான், என்னென்னா அந்த சாஃப்ட்னஸ் ஹார்ட்னஸ் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இது. அதுபோல் ஆக்ரிலிக் கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கட்டி ஆயிட்டுன்னு வைங்களேன், நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணி கட்டியாயிரும்ல சில நேரங்களில், அப்போ ரொம்ப பாட்டிலில் இருக்க ஃபுல் கலரும் கொஞ்சம் கட்டி ஆயிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சரி பண்ணலான்னா தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுக்குன்னு ஒரு மீடியம் இருக்குது, மீடியம் ஒன் அப்படின்னு இருக்குது, அந்த மீடியம் ஒன்னை ஊற்றி நீங்கள் வந்து கலக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பெயிண்ட் எடுத்து பேலட்டில் எடுத்து னா அப்போ நீங்கள் வேணால் ஒரு ட்ராப் தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சோவில் தான் அந்த பெயிண்ட் வேணும், கொஞ்சோவில் எடுத்து பேலட்டில் எடுத்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி விட்டு நீங்கள் கலக்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம்னா பரவாயில்ல. ஆனால் ஃபுல் பாட்டிலையும் நீங்கள் வந்து நல்லா டைல்யூட் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மீடியம் ஒன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். மீடியம் ஒன் இப்போ என் கையில் இல்லை, நான் வந்து அது எப்படி இருக்கும்னு அந்த பிக்கு வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்,
இந்த மாதிரி கேம்லின் பிராண்ட்லேயும் இருக்குது, ஃபெவிக்கல் பிராண்ட்லேயும் இருக்குது, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். மீடியம் ஒன். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஒன் யூஸ் பண்ணி இந்த கலரை நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா அதுக்கு சேம் ரிசல்ட் இருக்கும். கலர் வந்து உறிஞ்சி வராது, கலர் ஃபேட் ஆகாது, அந்த மாதிரிலாம் நல்லா அழகாக பக்காவாக நல்லாயிருக்கும். மற்றபடி கொஞ்சமாட்டு உங்களுக்கு டைல்யூட் பண்ணணும்னா ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நிறைய அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட்டை நீங்கள் டைல்யூட் பண்ணதுக்கு நீங்கள் மீடியம் ஒன் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதான் ஃபெவிக்ரில் ஆக்ரலிக் பெயிண்ட்டுக்குள்ளது. அப்புறமா ஃபெவிக்ரில் இது நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து சிம்பிள், நம்ம வந்து இது ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து மீடியம்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும். இதுதான் ஆக்ரலிக்கும் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதுபோல் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு டஸ்ட்டு கிடைக்கும், டஸ்ட் பொடி, பொடி ஒரு சில்வரில் பொடி இருக்கும், கோல்டுலேயும் நமக்கு இப்படி பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பொடி மாதிரி கிடைக்கும். இது மாதிரி இது சில்வர் பொடியா, இதை நம்ம சில்வர் டஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாருங்கள் கோல்டு டஸ்ட், இது மாதிரி பொடியாக இருக்கும். நம்ம இது கொஞ்சம் எடுத்தாலே போதும், நிறைய நல்லா நிறைய நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து இதுவும் பாருங்கள் அக்ரலிக் கலர்ஸில் உள்ளது தான். இந்த பொடி இருக்குல்ல, இந்த ரெண்டு பொடியும் நம்ம டைல்யூட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் இருக்குது, அதுதான் மீடியம் டூ. நான் இப்போ பெயிண்ட்டை நம்ம டைல்யூட் பண்ணதுக்கு சொன்னேன்ல, அது வந்து மீடியம் ஒன், இப்போ டிஸ்பிளேயில் காட்டியிருந்தில்ல, அது வந்து மீடியம் ஒன், இது வந்து மீடியம் டூ. மீடியம் டூவை தான் நம்ம வந்து இந்த டஸ்ட்டு, இந்த சில்வர் டஸ்ட்க்கும் கோல்டு டஸ்ட்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் எழுதியிருப்பாங்க பாருங்க, மிக்சஸ் வித் ஃபேப்ரிக்கா மெட்டாலிக் பவுடர்ஸ் இன் லிக்விட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி மெட்டாலிக் ஃபார்மை வந்து மெட்டாலிக் பவுடர்ஸை வந்து லிக்விட் ஃபார்மில் ஆக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மீடியம் டூ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பெயிண்ட்டை டைல்யூட் பண்ணுறதுக்கு மீடியம் ஒன், இந்த மாதிரி பவுடர் கோல்டு டஸ்ட் அல்லது சில்வர் டஸ்ட்னும் சொல்லலாம், மெட்டாலிக் பவுடர்னும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம பெயிண்ட் ஃபார்மில் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து மீடியம் டூ யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக இதான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறமா பாருங்கள் மெட்டாலிக் கலர்ஸ் பாருங்கள், மெட்டாலிக் கலர்ஸ், பேர்ல் கலர்ஸ், இது மாதிரி இப்படி இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி ஷைனியாக நமக்கு பெயிண்ட் பண்ணணும், ஏதாவது ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இதாக பெயிண்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இது வந்து அடுத்த லெவலில் நம்ம வந்து இந்த மெட்டாலிக் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் கோல்டு கலர் இருக்குது, மெட்டாலிக் கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, காப்பர் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நம்ம வாங்கலாம். ஸோ பெயிண்ட்ஸில் அக்ரலிக் இருக்குது, பேர்ல் கலர்ஸ் இருக்குது, மெட்டாலிக் கலர்ஸ் இருக்குது, அப்புறமா ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் இருக்குது, கோல்டு டஸ்ட், சில்வர் டஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மீடியம்ஸ் இருக்குது. அக்ரலிக் பெயிண்ட்ஸில் மீடியம் ஒன் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த டஸ்ட்லலாம் நம்ம மீடியம் டூ யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாம் தான் அக்ரலிக் பெயிண்ட்டும் ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் அதோட யூஸஸும் டிஃப்ரென்சஸும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். இதுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், நீங்கள் வந்து அங்கேயும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயும் உங்கள் டவுட்டெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ வீடியோஸ்லாம் பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thank you for watching.